Hi, இன்னைக்கு மண்டே மார்னிங் கிச்சனுக்குள்ள என்னடா செய்யறது அப்படிங்கற கன்ஃபியூஷனோட வந்தேன். ஸ்நாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷன் இருக்காது, ஏனா அவங்களே மெனு கொடுத்துறதுனால. இன்னைக்கு காலிஃப்ளவர் தான் சொல்லிருந்தாங்க. காலிஃப்ளவர் நாம எந்த ரெசிபி வேணா செஞ்சு கொடுக்கலாம். சரி, லஞ்சுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சாதத்துக்கு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சிடலாம்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சிட்டேன். காலிஃப்ளவர் வந்து சரி சில்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தேன். அதனால் நைட்டே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். லஞ்சுக்கு வந்து தக்காளி போட்டு தாளிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து 11 o'clock ஸ்நாக்ஸ் வந்து அவங்க காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். லஞ்சும் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஹெவியாக செஞ்சு கொடுத்தோன்னா அவளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு சரி தாளிச்சு கொஞ்சம் லைட்டாக செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாலாடை பார்த்திங்கன்னா டெய்லி மார்னிங் நான் எடுத்து வைப்பேன். இந்த மாதிரி பாலாடை நல்லா எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஒரு ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து வெண்ணெய் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ஷேக் பண்ணி எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு வந்து வெண்ணெய் அடிக்கும் போது எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வந்து காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்கு அங்கே அந்த சைடு வந்து தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து காலிஃப்ளவர் போட்டு கல் உப்பு போட்டு ஒரு 5 minutes குக் பண்ணி எடுத்து வைப்பேன். இங்கே வெங்காயம் தக்காளியெல்லாம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வந்து ஒரு 1/2 cook ஆனதுக்கப்புறம் தான் நான் தக்காளி சேர்ப்பேன். அது எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் சரி நான் வந்து வெங்காயம் 1/2 cook ஆனதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்ப்பேன். சிலர் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே ஒரே டைம் சேர்ப்பாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக சேர்த்து பாருங்கள், அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லா டிஷ்ஷுமே நான் இந்த மாதிரி தான் செய்வேன். குக் பண்ணவே நான் அப்பப்போ இந்த டேபிள் டாப் க்ளீன் பண்ணிடுவேன். காலிஃப்ளவர் 5 minutes ஆயிடுச்சு, அதையும் எடுத்து வச்சாச்சு. நைட்டு வந்து சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன், அதையே வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இட்லி மாவும் எடுத்து வெளியே வச்சாச்சு. சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான்வெஜ் மட்டும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் வந்து நைட்டு தான் செஞ்சது அப்படிங்கிறதுனால நான் மார்னிங் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நல்லா கொதிக்க வச்சு தான் யூஸ் பண்ணணும். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்காது. பட் மட்டன் ஆர் சிக்கன் செஞ்சீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணால் நல்லா ஒரு 5 minutes கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிடுங்க. இல்லைனா அது வந்து ஃபுட் பாய்சன் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. மகிழினி வந்து இப்போ தோசை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட வந்து இல்லைம்மா இட்லி தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுறா. ஏன்னா வந்து இட்லி வந்து அவளுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றா. அதனால் அவளே வந்து இட்லியை தான் ப்ரிஃபர் பண்ணுறா. அதனால் அவளுக்கு டெய்லி இட்லி தான் செஞ்சு கொடுக்குறதா இருக்குது. நைட் டைமில் தோசை ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால் கூட இல்லை எனக்கு இட்லி தான் வேணும் அப்படின்னு சொல்லி இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கிறா. இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சனால நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அதனால் அது வந்து நல்லா கொஞ்சம் ஸ்பூன் வச்சு நல்லா குத்தி குத்தி விட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தேன். அது நல்லா 5 minutes கொதிக்கிற வரைக்கும் அதை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கேப்பில் வந்து காலிஃப்ளவரை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன். காலிஃப்ளவர் சில்லி வந்து நான் ரொம்ப சிம்பிள் தான், பட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து இதுக்கு வந்து கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக இஞ்சிப்பூன் பேஸ்ட் சேர்ப்பேன். இஞ்சிப்பூன் பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்குவேன், இல்லைனா அதை நான் சேர்க்கவே மாட்டேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தக்காளி வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு, சிக்கன் கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதனால் அதை எடுத்துகிட்டு அந்த ஸ்டவ்வில் வந்துட்டு சாதத்தை வச்சுட்டேன். நான் தக்காளி நல்லா மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி குக் ஆகி வந்துடும். இதை இறக்கியாச்சு. நவிஷ்கா வந்து இன்றைக்கின்னு பார்த்து சீக்கிரமாக எழுந்துட்டா. வந்து தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டு ஒரே தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லி சொம்பில் கொஞ்சமாக தண்ணி கொடுத்து விட்டுட்டேன். அவளே பிளேட் எடுத்துகிட்டு வந்து சொம்புலேருந்து தண்ணி அதில் ஊற்றி அதுலேருந்து இதில் ஊற்றி விளையாண்டுட்டு இருந்தா. சரி நீ கொஞ்ச நேரம் விளையாட, அப்போ தான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிச்சனுக்கு போயிட்டேன். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. சாதத்தை வந்து இந்த தக்காளி இதில் போட்டு நல்லா பிரட்டிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால அவரே வந்து மகிழினிக்கு ப்ரெஷ் பண்ணி விட்டு குளிக்க வச்சு சாப்பிட வச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சுருவார். அதனால் இன்றைக்கி வந்து நான் மோஸ்ட்லி நான் தான் குளிக்க வைப்பேன். பட் இன்றைக்கி அவரே குளிக்க வச்சிட்டாரு, அதனால் எனக்கு அந்த வேலை இல்லை. கிச்சனில் கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செஞ்சேன். அவளுக்கு வந்து இட்லி கூட கொஞ்சம் சிக்கன் கிரேவி போட்டு கொடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. ஹஸ்பண்ட் வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க. நான்வெஜ் கிரேவி கூட தான் அட்லீஸ்ட் சீக்கிரமாக சாப்பிடுவா அப்படின்னு பார்த்தா அன்றைக்கும் அவள் லேட் தான், ரொம்ப பொறுமையாக மெதுவாக சாப்பிட்டுட்டு இருந்தா.
நான் வந்து இங்கே வந்து லஞ்ச் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த கடையில் தான் வந்து நான் காலிஃப்ளவர் சில்லி வறுக்கணும், அதனால் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு லஞ்ச் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாய் நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் இந்த ஆயில் ஊற்றிக்கிட்டேன். நவிஷ்கா வந்து எழுந்ததுமே எப்போவுமே நான் பால் கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து சீக்கிரமாக எழுந்துட்டா எனக்கு கிச்சனில் வேலையும் இருந்ததுனால என்னால் அவளுக்கு பால் கொடுக்க முடியல. அதனால் அவளுக்கு வந்து பால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாலை. நான் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் ஃபீடிங் பாட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். மகிழினிக்கும் அதான் யூஸ் பண்ணேன், நவிஷ்காக்கும் அதே யூஸ் பண்ணுறேன். நான் டெய்லி வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து அதை நல்லா கொதிக்க வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணிடுவேன். ஃபீடிங் பாட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். பட் வந்து ஸ்டீலுங்கிறதுனால நான் வந்து ரெண்டு பேத்துக்குமே அதை தான் யூஸ் பண்ணுறேன். அந்த பால் வந்து நவிஷ்கா கொடுத்துட்டு வந்து காலிஃப்ளவர் சில்லி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலிஃப்ளவர் சில்லி வந்து ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வாயில் வந்து காலிஃப்ளவரோட டேஸ்ட் வந்து தெரிகிற மாதிரி, நறுக்கு நறுக்குன்னு தெரிகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் சில்லியும் ரெடி ஆயிடுச்சு. பாக்ஸ் ஃபுல்லாக பேக் பண்ணாமல் நான் வந்து ஒரு ஆஃப் மட்டும் அதில் பேக் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து அது வந்து ஹெவி ஆயிரும் அப்படிங்கிறதுனால அவளுக்கு வந்து பேக் பண்ணி வச்சிட்டேன். லன்ச் ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. அவளோட வேலை முடிஞ்சிருச்சு, அவளும் இட்லி சாப்பிட்டு முடிச்சிட்டான். அதனால் அவளுக்கு போய் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு இருந்தேன். நான் எப்போதுமே அவள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து யூனிஃபார்ம் போட்டு விடுவேன். ஏன்னா வந்து குழம்பு ஏதாவது சிந்திட்டால் கொஞ்சம் கஷ்டமாயிரும் அப்படிங்கிறதுனால போட்டு விடுவேன். நவிஷ்கா வந்து அவளுக்கு பேண்ட் எடுத்து கொடுத்துட்ருந்தா போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, டிஷர்ட் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவளுக்கு வந்து பொறுமையே இல்லாத கொடுத்துக்கிட்டே இருந்தா. மகிழினிக்கு போட்டு விட்டு தலையில் சீவி அவளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நாங்கள் அதே சிக்கன் கிரேவி வச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு பாத்திரம் கழுவுறது, கிளீனிங் ஒர்க் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து ஃபோன் பார்க்குறதே ஒரு தனி சுகம்தான். அவங்கள ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு இந்த கிளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வீடியோவில் எடிட் பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்சம் ரிலாக்ஸாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வ்ளாகோடு பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.